வணக்கம் வெல்கம் பேக் பாட்னி அண்ட் ஜுவாலஜி ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட முக்கியமான கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதனுடைய கண்டினியூட்டியாக மீதி கொஷின்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்கு பெரி 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 ஃபஸ்ட் கொஸ்டின் பெரி பெரி ஆன்சர் விட்டமின் பி ஒன் விட்டமின் பி ஒன் பெரி பெரி விட்டமின் பி ஒன் பெல்லாக்ரா செகண்ட் கொஸ்டின் பெல்லாக்ரா ஆன்சர் விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி த்ரீ தேர்ட் ஒன் ஸ்கர்வி ஸ்கர்வி விட்டமின் சி ஸ்கர்வி விட்டமின் சி ஃபோர்த் ஒன் ரிகெட்ஸ் ரிகெட்ஸ் விட்டமின் டி ரிகட்ஸ் விட்டமின் டி நெக்ஸ்ட் கொஷின் பூச்சி உண்ணும் தாவரம் எது ட்ரஸிரா பூச்சி உண்ணும் தாவரம் எது ட்ரஸீரா ஆல்கஹாலிக் நொதித்தல் நடைபெறும் உயிரினம் எது ஈஸ்ட் ஆல்கஹாலிக் நொதித்தல் நடைபெறும் எது ஈஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாதவிடாய் சுழற்சி மற்றும் கர்ப்ப நிலையை சீராக பராமரிக்கும் ஹார்மோன் புரொஜெஸ்ட்ரான் மாதவிடாய் சுழற்சி மற்றும் கர்ப்ப நிலையை சீராக பராமரிக்கும் ஹார்மோன் புரொஜெஸ்ட்ரான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம் கொடுத்திருக்காங்க கூற்று நியூட்ரோஃபில்கள் துகள் சார்ந்த இரத்த வெள்ளையணுக்கள் நியூட்ரோஃபில்கள் துகள் சார்ந்த இரத்த வெள்ளையணுக்கள் காரணம் நியூட்ரோஃபில்களில் சைட்டோபிளாசட் துகள்கள் இல்லை ஆன்சர் கூற்று சரி காரணம் தவறு கூற்று நியூட்ரோஃபில்கள் துகள் சார்ந்த இரத்த வெள்ளையணுக்கள் இந்த கூற்று சரி நியூட்ரோஃபில்களில் சைட்டோபிளாசட் துகள்கள் இல்லை அப்படின்ற காரணம் தவறானது நெக்ஸ்ட் கொஸ்டின் விதை தாவரங்களின் உள்ளமைப்பியல் நூலை வெளியிட்டவர் விதை தாவரங்களின் உள்ளமைப்பியல் நூலை வெளியிட்டவர் கேத்ரின் ஈசா கேத்ரின் ஈசா நெக்ஸ்ட் பின்வருவனவற்றில் எது நேரான சூழ்நிலையில் கூம்பு ஆன்சர் ஆற்றல் கூம்பு பின்வருவனவற்றுள் எது நேரான சூழ்நிலையல் கூம்பு ஆற்றல் கூம்பு நெக்ஸ்ட் பாலூட்டிகளில் பால் சுரக்கும் சுரப்பிகள் பின்வரும் சுரப்பியாக மாற்றப்பட்டு செயல்படுகிறது பாலூட்டிகளில் பால் சுரக்கும் சுரப்பிகள் பின்வரும் சுரப்பியாக மாற்றப்பட்டு செயல்படுகிறது ஆன்சர் சபேசியஸ் சுரப்பி சபேசியஸ் சுரப்பி நெக்ஸ்ட் மலேரியாவை குணப்படுத்த தற்போது பயன்படுத்தப்படும் கூட்டு மருந்து மலேரியாவை குணப்படுத்த தற்போது பயன்படுத்தப்படும் கூட்டு மருந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் இரத்த சிவப்பு அணுக்கள் ஹிமட்ரோபிளாஸ்டிக்கலிலிருந்து உருவாகி முதிர்ச்சி அடைவதற்கு பெயர் கீழ்கண்டவற்றில் இரத்த சிவப்பு அணுக்கள் ஹிமட்ரோபிளாஸ்டிக்கலிலிருந்து உருவாகி முதிர்ச்சி அடைவதற்கு பெயர் எரித்ரோபாய்சிஸ் ஆன்சர் எரித்ரோபாய்சிஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நாலுமிலா சுரப்பிகளில் எது சரியாக பொருந்தும் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் ஐலெட்ஸ் ஆஃப் லெங்கர்கான் இன்சுலினை கொடுக்கும் செகண்ட் ஒன் தைராய்ட் சுரப்பி சர்க்கரை வியாதியை கொடுக்கும் தேர்ட் ஒன் அட்ரினல் சுரப்பி கழுத்து கலலையை கொடுக்கும் ஆன்சர் ஒன்று மட்டும் அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் சரியாக பொருந்தும் ஐலெட்ஸ் ஆஃப் கான் இன்சுலினை கொடுக்கும் நெக்ஸ்ட் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எவை மரபுசாரா உற்பத்தி பொருளாக காகிதம் தயாரிக்க பயன்படுகிறது ஆன்சர் கரும்பு சக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எவை மரபுசாரா உற்பத்தி பொருளாக காகிதம் தயாரிக்க பயன்படுகிறது ஆன்சர் கரும்பு சக்கை நெக்ஸ்ட் தவறான இணைகளை கண்டுபிடி வளர்ச்சிதை மாற்றம் ஒட்டுமொத்த நொதிகளின் வினைகள் செகண்ட் ஆக்சின் ஒளிச்சேர்க்கை நீரின் ஒளிப்பிழத்தல் வளர்ச்சி லாஸ்ட் ஒன் ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிகரணம் ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிகரணம் சுவாசம் இதில் தவறான எண்ணை பார்த்தோம்னா டூ அண்ட் த்ரீ மட்டும்தான் தவறுன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் டூ அண்ட் த்ரீ தப்பு டூ வந்துவிட்டு ஆக்சின் ஒளிச்சேர்க்கைங்கிறதும் தப்பு நீரின் ஒளி பிழத்தல் வளர்ச்சி இது ரெண்டும் தவறு அடுத்த கொஸ்டின் பின்வருவனவற்றில் எந்த தாவரம் இரத்த சிவப்பு அணு உற்பத்தியை தூண்டக்கூடியது ஆன்சர் எலுமிச்சம் புல் பின்வருவனவற்றுள் எந்த தாவரம் இரத்த சிவப்பணு உற்பத்தியை தூண்டக்கூடியது எலுமிச்சம் புல் நெக்ஸ்ட் இவற்றுள் எந்த தாவரம் எண்ணெய்யினை விளக்கும் திறன் உடையது ஆன்சர் கற்றாலை இவற்றுள் எந்த தாவரம் எண்ணெயினை விளக்கும் திறன் உடையது ஆன்சர் கற்றாலை நோய் உள்ளவர்களுக்கு எவை நடைபெறுகிறது நோய் உள்ளவர்களுக்கு எவை நடைபெறுகிறது இதனுடைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஆல்பா குளோபின் உருவாவது குறைக்கப்படுகிறது பீட்டா குளோபின் உருவாவது குறைக்கப்படுகிறது மூன்றாவது ஆல்பா மற்றும் பீட்டா குளோபின் உருவாவது அதிகரிக்கப்படுகிறது ஆன்சர் ஒன்றும் இரண்டும் சரி அதாவது ஆல்பா குளோபின் உருவாவது குறைக்கப்படுகிறது பீட்டா குளோபின் உருவாவது குறிக்கப்படுகிறது இது இரண்டும் சரியானது அடுத்த கொஸ்டின் மிக பரவலாக பயன்படும் உயிரி ஆயுதம் மிக பரவலாக பயன்படும் உயிரி ஆயுதம் ஆன்சர் ஃபேசிலஸ் ஆந்திராசிஸ் ஃபேசிலஸ் ஆந்திராசிஸ் நெக்ஸ்ட் கோல்டன் அரிசி என்பது ஒரு மரபணு மாற்றப்பட்ட பயிராகும் இதில் ஒருங்கிணைந்த மரபணு உயிரிய செறிவுக்கானது கோல்டன் அரிசி என்பது ஒரு மரபணு மாற்றப்பட்ட பயிராகும் இதில் ஒருங்கிணைந்த மரபணு உயிரிய செறிவுக்கானது ஆன்சர் விட்டமின் ஏ விட்டமின் ஏ காற்றிலா சுவாசத்தில் இறுதியாக கிடைக்கப்பெறுவது காற்றிலா சுவாசத்தில் இறுதியாக கிடைக்கப்பெறுவது எத்தில் ஆல்கஹால் எத்தில் ஆல்கஹால் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று omega த்ரீ கொழுப்பு எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைத்து இருதய நோய் வருவதை குறைக்கக்கூடியது omega த்ரீ கொழுப்பு எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைத்து இருதய நோய் வருவதை குறைக்கக்கூடியது காரணம் இரத்த ஓட்டத்தில் குறைபாடு வேரிகோஸ் நாளம் உள்ள மனிதர்கள் ஒமேகா த்ரீ கொழுப்பை உட்கொண்டால் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி இரத்த கட்டிகளை உடைக்கும் இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா கூற்று காரணம் இரண்டுமே சரியானது கூற்றும் சரி காரணமும் சரி இந்த கூற்றுக்கு இந்த கூற்று வந்துட்டு காரணம் சரியாக விளக்குகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்றும் சரி காரணமும் சரி இந்த கூற்றுக்கான சரியான காரணமும் இதுதாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இவற்றில் எது டிஎன்ஏவில் உள்ள நிலையான விகிதம் எது இவற்றில் எது டிஎன்ஏவில் உள்ள நிலையான விகிதம் ஏ பிளஸ் ஜி ஸ்லாஷ் டி பிளஸ் சி ஏ பிளஸ் ஜி டிவைடட் பை ஆர் ஸ்லாஷ் டி பிளஸ் சி இதுதான் சரியான விகிதம் நிலையான விகிதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று யூகேரியோட்டிக் செல்கள் நான்கு விதமான ஆர்ஆர்என்ஏ மூலக்கூறுகளை கொண்டுள்ளது அவைகள் முறையே டுவெண்ட்டி எயிட் எஸ்ஆர்ஆர்என்ஏ எயிட்டீன் எஸ்ஆர்ஆர்என்ஏ ஃபைவ் பாயிண்ட் எயிட் எஸ்ஆர்ஆர்என்ஏ மற்றும் ஃபைவ் எஸ்ஆர்ஆர்என்ஏ காரணம் யூகேரியோட்டில் உள்ள எ எயிட்டி எஸ் ரைபோசோம்கள் டுவெண்ட்டி எயிட் எஸ் எஸ்ஆர்ஆர்என்ஏ ஃபைவ் பாயிண்ட் எய்ட் எயிட் எஸ்ஆர்ஆர்என்ஏ மற்றும் ஃபைவ் எஸ்ஆர்ஆர்என்ஏ முழுக்கூறுகள் எஸ் ரைபோசோம்களின் பகுப்பிலும் மற்றும் எயிட்டீன் ஃபார்ட்டி எஸ் ரைபோசோம்களின் பகுப்பிலும் காணப்படுகிறது இதற்கான ஆன்சர் கூற்றும் சரி காரணமும் சரி இந்த கூற்றுக்கான சரியான காரணமும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க இதுதான் வந்துட்டு ஆன்சர் கூற்றும் சரி காரணமும் சரி கூற்றை விளக்கும் சரியான காரணமும் இதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரத்த தானம் செய்வதற்கு முன் மனிதனில் குறைந்த பட்சம் இருக்க வேண்டிய ஹீமோகுளோபின் அளவு இரத்த தானம் செய்வதற்கு முன் மனிதனில் குறைந்த பட்சம் இருக்க வேண்டிய ஹீமோகுளோபின் அளவு பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிராம் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிராம் நெக்ஸ்ட் எந்த வளிமண்டல அடுக்கு எல்லா உயிரின செயல்பாடுகளுக்கும் காரணமானது பின்வருவனவற்றுள் எந்த வளிமண்டல அடுக்கு எல்லா உயிரின செயல்பாடுகளுக்கும் காரணமானது ட்ரோபோஸ்பியர் நெக்ஸ்ட் சுழல் மண்டலம் என்பது சுழல் மண்டலம் என்பது வால் உள்ள உயிருள்ளவை மற்றும் உயிரிலிகள் ஆன்சர் வாலிடத்தில் உள்ள உயிருள்ளவை மற்றும் உயிரிலிகள் நெக்ஸ்ட் திசு அல்லது உறுப்பு மாற்றம் செய்யும் போது எவ்வகையானவைகளை ஏற்றுக்கொள்ளும் திசு மற்றும் உறுப்பு மாற்றம் செய்யும் போது எவ்வகையானவைகளை ஏற்றுக்கொள்ளும் ஒன் மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க ஒரே உயிரினத்திலிருந்து எடுக்கப்படும் போது இரண்டாவது இரட்டையர்களிடமிருந்து எடுக்கும் போது மூன்றாவது இரு வேறுபட்ட உயிரினங்களிலிருந்து எடுக்கும் போது ஆன்சர் ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரி அப்போ ஒன்றும் இரண்டும் என்னன்னு பார்த்தோம்னா ஒரே உயிரினத்திலிருந்து எடுக்கப்படும் போது இரட்டையர்களிடமிருந்து எடுக்கும் போது இரண்டும் சரியானது அடுத்த கொஸ்டின் பின்வருவனவற்றுள் புரதச்சத்து குறைபாடான குவாஷியார்களின் அறிகுறி யாது பின்வருவனவற்றுள் புரத சத்து குறைபாடான குவாஷியார்கரின் அறிகுறி யாது ஆன்சர் பானை போன்ற வயிறு ஆன்சர் பானை போன்ற வயிறு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் வருபவனவற்றுள் கழிவு நீர் சுத்திகரிப்பில் பயன்படுவது எது கீழ் கழிவுநீர் கழிவு நீர் பயன்படுவது எது குளோரெல்லா கிளாமிடமோனஸ் ஆன்சர் குளோரில்லா கிளாமிடமோனஸ் நெக்ஸ்ட் பின் வருவனவற்றுள் எது பூஞ்சையின் சேமிப்பு உணவு அல்ல பின்வருவனவற்றுள் எது பூஞ்சையின் சேமிப்பு உணவு அல்ல ஆன்சர் ஸ்டார்ச் ஸ்டார்ச் சோ அப்ப மீதி இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே பூஞ்சையினுடைய சேமிப்பு உணவாக தான் இருக்கணும் கிளைகோஜன் கொழுப்பு ஏ மற்றும் பி இரண்டும் கிளைகோஜன் கொழுப்பு இது இரண்டுமே பூஞ்சையின் சேமிப்பு உணவு ஸ்டார்ச் மட்டும்தான் பூஞ்சியனுடைய சேமிப்பு உணவு அல்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் நுரைத்தல் நிகழ்வை நிரூபிக்க உதவும் உபகரணம் நுரைத்தல் நிகழ்வை நிரூபிக்க உதவும் உபகரணம் ஆன்சர் கூண்குடுவை நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எவை ஒரு முழுமையான உரமாக மண்ணை சென்றடைகிறது கீழ்கண்டவற்றில் எவை ஒரு முழுமையான உரமாக மண்ணை சென்றடைகிறது கே என் பி மற்றும் கே நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது கீட்டோகெக்சோஸ் பின்வருவனவற்றுள் எது கீட்டோகெக்சோஸ் ஆன்சர் ஃப்ரக்டோஸ் பின்வருவனவற்றுள் எது கீட்டோஹெக்சோஸ் ஆன்சர் பிரக்டோஸ் நெக்ஸ்ட் பொறுத்துக்க ஃபஸ்ட் ஒன் அக்காரிக்கஸ் பைஸ்போரஸ் ஃபஸ்ட் ஒன் அகாரிக்கஸ் பைஸ்போரஸ் ஆன்சர் பட்டன் காளான் பட்டன் காளான் செகண்ட் ஒன் ப்ளியூரோட்டஸ் பிளாபெல்லேட்டஸ் ஆன்சர் சிப்பிக் காளான் சிப்பிக் காளான் நெக்ஸ்ட் வால்வோரியல்லா வால்வேசியா வால்வோரியல்லா வால்வேசியா வைகோல் காளான் ஆன்சர் வைகோல் காளான் லாஸ்ட் ஒன் கேலோசைபி இண்டிகா கேலோசைபி இண்டிகா ஆன்சர் பால்காலான் பால் காலான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிறக்குருடு ஏற்படுவதற்கு காரணம் நிறக்குருடு ஏற்படுவதற்கு காரணம் ஆன்சர் ரெக்டினாவில் கோன் செல் இல்லாததால் ரெக்டினாவில் செல் இல்லாததால் நெக்ஸ்ட் கொஸ்டின் உயிரின பன்மையை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் உயிரின பன்மையை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் மூன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உயிரின பெருக்கத்தை கட்டுப்படுத்துதல் பல்லுயிரின மரபு பண்புகளை பாதுகாத்தல் இயற்கை வளங்களை நிர்வாகித்தல் ஸோ ஆப்ஷன்ஸில் ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்டும் செகண்ட் இரண்டுமே சரி உயிரின பெருக்கத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் பல்லுயிர மரபு பண்களை பாதுகாத்தல் இரண்டுமே சரியான விடை நெக்ஸ்ட் ஆண் இனப்பெருக்க உறுப்பில் செமினிபிரஸ் செல்லுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சிறப்பு பணிகளை செய்யக்கூடிய செல்கள் செரட்டோலி செல்கள் ஆன்சர் செரட்டோலி செல்கள் ஆண் இனப்பெருக்க உறுப்பில் செமினிபிரஸ் செல்லுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சிறப்பு பணிகளை செய்யக்கூடிய செல்கள் செரட்டோலி செல்கள் நெக்ஸ்ட் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் மனிதனுடைய இரத்த அளவு என்பதில் சரியானது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் மனிதனுடைய இரத்த அளவு என்பதில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் மூன்று ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க மனிதனுடைய மொத்த இரத்த அளவு சராசரியாக ஐந்து லிட்டர் ஆகும் மனிதனுடைய மொத்த இரத்த அளவு சராசரியாக ஐந்து லிட்டர் ஆகும் இரண்டாவது மனிதனுடைய இரத்த அளவு சராசரி உடல் எடையிலிருந்து கணக்கிடப்படுகிறது மூன்றாவது மனிதனுடைய இரத்த அளவு உடல் எடையில் ஒரு கிலோகிராமுக்கு சரியாக எழுபது எம்எல் ரத்தம் என கணக்கிடப்படுகிறது ஆன்சர் பார்த்தோம்னா இந்த மூன்றுமே சரியானது ஒன்று இரண்டு மூன்றுமே சரியானது மனிதனுடைய மொத்த இரத்த அளவு சராசரியாக ஐந்து லிட்டர் மனிதனுடைய இரத்த அளவு சராசரி உடல் எடையிலிருந்து கணக்கிடப்படுகிறது மனிதனுடைய இரத்த அளவு உடல் எடையில் ஒரு கிலோகிராமுக்கு சராசரியாக எழுபது எம்எல் இரத்தம் என கணக்கிடப்படுகிறது இந்த மூன்றுமே சரியானது நெக்ஸ்ட் திடீர் பயம் பாதுகாப்புக்காக ஓடுதல் மற்றும் சண்டை இடுதலுக்கான ஹார்மோன் எது ஆன்சர் அட்ரினலின் திடீர் பயம் பாதுகாப்புக்காக ஓடுதல் மற்றும் சண்டை இடுதலுக்கான ஹார்மோன் எது அட்ரினலின் நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்ட்ரோமியரின் முதன்மை பணியானது சென்ட்ரோமியரின் முதன்மை பணியானது குரோமோசோம்கள் துருவங்களுக்கு நகருதல் ஆன்சர் குரோமோசோம்கள் துருவங்களுக்கு நகருதல் நெக்ஸ்ட் கூட்டுயிர் அல்லாத வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை நிலைப்படுத்தும் திறன் பெற்ற பாக்டீரியம் ஆன்சர் கிளாஸ்டிரிடியம் கூட்டுயிர் அல்லாத வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை நிலைப்படுத்தும் திறன் பெற்ற பாக்டீரியம் நெக்ஸ்ட் புரதமானது கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகளிலிருந்து டேஷ் உள்ளதால் வேறுபடுகிறது ஆன்சர் என் நைட்ரஜன் டூ புரதமானது கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகளிலிருந்து டேஷ் உள்ளதால் வேறுபடுகிறது நைட்ரஜன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் எது நீராவி போக்கின் பணி இல்லை ஆன்சர் தனிமங்கள் வெளியேற்றல் தனிமங்கள் வெளியேற்றல் தடைய அறிவியலில் ஒரு மனிதனை அடையாளம் காணுதல் மற்றும் உறவின் முறையை கண்டறிய உதவும் தொழில்நுட்பம் தடைய அறிவியலில் ஒரு மனிதனை அடையாளம் காணுதல் மற்றும் உறவின் முறையை கண்டறிய உதவும் தொழில்நுட்பம் ஆன்சர் டிஎன்ஏ விரல் ரேகை பதிவு டிஎன்ஏ விரல் ரேகை பதிவு நெக்ஸ்ட் செல்லுக்குள்ளும் மற்றும் செல்லுக்கு வெளியேயும் செரிமானம் நடைபெறும் ஒரு உயிரினம் ஆன்சர் டியூகிசியா டியூகிசியா செல்லுக்குள்ளும் மற்றும் செல்லுக்கு வெளியேயும் செரிமானம் நடைபெறும் ஒரு உயிரினம் டியூகிசியா நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி சிஎம்எஸ் இரட்டையர் என்பது சிஎம்எஸ் இரட்டை என்பது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இரட்டையர்கள் ஒருவரிடமிருந்து ஒருவர் முழுமையாக பிரியாதிருத்தல் இரண்டாவது இரட்டையர்களிடையே வேறுபாடு காணப்படுவதில்லை ஆன்சர் இரண்டுமே சரி இரட்டையர்கள் ஒருவரிடமிருந்து ஒருவர் முழுமையாக பிரியாதிருத்தல் மற்றும் இரட்டையர்களிடையே வேறுபாடு காணப்படுவதில்லை இதுதான் வந்துட்டு சிஎம்எஸ் இரட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கிராஃபியன் பாலிக்கில் என்பது டேஷின் விலங்கினத்தின் பண்பாக உள்ளது கிராஃபியன் பாலிக்கிள் என்பது டேஷின் விலங்கினத்தின் பண்பாக உள்ளது ஆன்சர் பாலூட்டியின் அண்டகம் பாலூட்டியின் அண்டகம் லாஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது உயிரியல் வினையூக்கி என்று அழைக்கப்படுகிறது கீழ்கண்டவற்றுள் எது உயிரியல் வினையூக்கி என்று அழைக்கப்படுகிறது என்சைன் ஆன்சர் என்சை தேங்க்யூ